வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து பேச்சுலர்ஸ்க்கு மசாலா பிரியாமல் சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னா செய்து காட்ட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு நான் சிக்கன் 65 போடுறேன் எனக்கு மசாலா பிரிஞ்சு போகுதுன்னு. அதுக்காகவே இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு நான் வந்து 3/4 கிலோ, அதாவது ஒரு 4 நபர்கள் சாப்பிட்றது போல் 3/4 கிலோ வந்து சிக்கன் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு நல்லா ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி விடுங்க. இதே போல் இந்த கல்லீரல், இந்த சிக்கனில் இருக்கிற கல்லீரல் கடைச்ச கூட வாங்கிக்கோங்க. இதுவும் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே 65 பண்ணும்போது கொஞ்சம் எலும்போடையே வாங்கிக்கிங்க. அப்போ தான் அந்த 65 சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா வெறும் கறியாகவே இருந்ததுன்னா அது ஒன்றும் சக்கையாக சாப்பிட்றது போல் இருக்கும். ஒரு எலும்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ 3/4 கிலோ வாங்கிக்கோங்க. இதில் வந்து முதல்ல 1 ஸ்பூன் கெட்டி தயிர், தயிர் வந்து புளிப்பு இருக்கக்கூடாது. தயிரை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தயிர். இந்த தயிர் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த 65 சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த தயிர் சேர்க்கறது. அது இல்லாமல் கொஞ்சம் அந்த கவிச்ச வாடையை வந்து கம்மி பண்ணணும். இல்லை, அந்த 1 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 65 மசாலா, உங்களுக்கு நிறைய பிராண்டில் வந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. 3/4 கிலோவுக்கு இது நீங்கள் ஒரு 40 கிராம் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். உப்பு வந்து உங்களுக்கு அந்த 65 மசாலாலே வந்து சேர்த்துருப்பாங்க, அதனால் நீங்கள் உப்பு வந்து சேர்க்க தேவையில்ல. எப்போவுமே லெமன் வந்து சேர்க்காதீங்க. நீங்கள் லெமன் சேர்க்கறதுனால தான் பெரும்பாலும் அந்த மசாலா வந்து பிரிஞ்சு வரும். அதே போல் 65 செய்து முடிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே லைட்டாக வந்து லெமன் வந்து பூஞ்சிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். மறந்தாப்பில் உப்பு போட்டுற போகிறீங்க. உப்பு வந்து அந்த 65 மசாலாவில் இருக்கும். 65 மசாலா வாங்கி நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதில் உப்பு சேர்க்கப்பட்டுள்ளதுனே போட்டிருப்பாங்க. சப்போஸ் உப்பு இல்லாத மசாலா, உப்பு இல்லாத மசாலா கிடைக்கிறது கஷ்டம்தான். உப்பு இல்லைன்னா மட்டும் உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கும். சரி, இது 1/4 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்க்குறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொஞ்சமாக எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் நீங்கள் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்க்கணும். ஆரம்பத்துலேயே சேர்த்துட்டிங்கன்னா அந்த உப்பு மசாலா வந்து சிக்கனில் ஊறாது. இந்த மாவு அது மேலே அப்ளை ஆகிட்டு தடுத்துடும். அதனால தான் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளோர் மாவுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாகலாம் பயன்படுத்த வேணாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சும்மா ஒரு 5-6 பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணெயை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணக்கூடாது, கீழே ஊற்றிடணும். ஏன்னா அந்த எண்ணெயில் வந்து இந்த சிக்கனோட கெட்ட கொழுப்பு, அந்த கொழுப்பு எல்லாமே அதில் வந்து இறங்கியிருக்கும். அதனால் அதை தூக்கி கீழே ஊற்றிடுங்க. போதும், எண்ணெய் காயட்டும். எப்போவுமே வந்து 65 போடும்போது இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை அப்படி தூவி இறக்குனீங்கன்னா வாசனை பிரமாதமாக இருக்கும். நான் இதில் காமிக்கிறேன், நீங்கள் பெரும்பாலும் அதை ட்ரை பண்ணுங்கள். சரி, எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் 1/4 ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். போதும், மீதிலாம் நம்ம அடுத்தடுத்த ஈடு வந்து போட்டுக்கலாம். இது வேகட்டும். இது வேகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷமாச்சும் கண்டிப்பாக ஆகும். அப்படியே கொஞ்சம் அப்படி கிளறி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த மசாலா பிரியலை பார்த்தீங்களா. நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். சரி, இதே வேகட்டும். நான் சொன்னது போல் ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும், வேகட்டும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. நீங்கள் கருவேப்பிலை போட்ட உடனே அந்த வாசனை, அந்த சிக்கன் வாசனையும் அந்த கருவேப்பிலை வாசனையும் சேர்ந்து வரும், சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா வந்து அந்த ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கனை எடுத்துடலாம். மீதம் இருக்கிற பீசஸையும் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட பிரியல பாருங்கள், வானலையும் பாருங்கள் எப்படி அழகாக அதிலே சிக்கன்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்கு. போட்டாச்சு, இன்னொரு ஈடு இருக்குது. சரி, இதுவும் வேகட்டும். அதே போல் ஒரு 6 நிமிஷம். இதையும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த மசாலா பிரியாமல் அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள் அவ்வளோதான், 3/4 கிலோவும் 65 நம்ம போட்டு எடுத்தாச்சு. சூப்பர் சூப்பர். பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் சூப்பரான ஒரு 65 செய்து காமிச்சிருக்கேன். பேச்சுலர்ஸ் நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. மசாலாவும் வந்து பிரியாது, சுவையும் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.